இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு கீழே விழுந்து அடிப்பட்ட பிறகு நம்ம ஃபஸ்ட்டு நாள் வந்து போயிருந்தோம் பார்த்தீங்களாங்க. இப்போ ஐசியூ வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஐசியூவில் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிட்டே வச்சு தான் அப்பாவை வந்து அமிச்சாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமியார் எங்கள் பாக்கியம்மா வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அதனால எங்களுக்கு அவங்க ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. டாக்டர் எல்லாமே நல்லாவே கவனிச்சிக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அடுத்த நாள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டிகிட்ருக்கேன். அது என்னென்னா அவருக்கு வந்து விழுந்த ஃபோர்ஸில் வந்து ஃபுல்லாகவே அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த மறுக்கிற ஊசி தான் போட்டிருந்தாங்க. ஏன்னா அவரால் வலி தாங்க முடியாது. அதனால் இடுப்புக்கு கீழே அவருக்கு எதுவுமே வேலை செய்யாது, ரெண்டு காலுமே வேலை செய்யாது. அந்த ஊசி வந்து போட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ரேஷன் நடந்த நாள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளட்டு வாங்க வந்து எக்மூர் வர போயிருந்தாங்க. அப்பாவுடைய பிளட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா கேவிடி எருக்கஞ்சேரின்ட்டு இங்கே இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து அப்பாவுக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்தோம். பிளட்டு பேங்க்கில் போயிட்டு சாம் வந்து பிளட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கடுத்து வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்து கூப்பிட்டு போனாங்க. ஆனால் என்னென்னா ஒரு பெரிய விஷயம்னா எங்கள் நம்மக்கிட்ட வந்து மணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து கிடச்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் ஒரு அமௌண்ட் எடுத்து பணத்தை கட்டிவிட்டு அதுக்கு அடுத்தது அதோடைய ப்ரொசீஜர் எல்லாம் பண்ண சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பாவை எப்படி தூக்குறாங்கன்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க. அவருக்கு வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு 2 நாள் கழித்து தான் அந்த சுயநலவே வந்துச்சு. அதுவரை அவருக்கு சுயநலவே இல்லை. இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து யார் யார் வந்து பார்த்துட்டு போனாங்க அது எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ பாசிட்டிவ் பிளட்டு. அதனால் என்னென்னா பிளட்டு வந்து அவங்கள தான் ரெடி பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் சொன்னாங்க பிளட்டு வந்து நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்க. அப்போ என்னாச்சுன்னா சாம் வந்து எக்மூருக்கு போயிட்டாங்க. போயிட்டு 2 மணிக்கு தான் சாம் வந்தாங்க. ஆனால் 3 மணிக்கு அப்பாவுக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. இந்த வீடியோஸ் எல்லாம் நான் மட்டும்தான் தனியாக எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு எடுக்கிறதுக்கே மைண்ட் வரல. அதுக்கப்புறமா சாம் வந்துட்டாங்க. சாம் வந்துட்டு பிளட் எல்லாம் கொடுத்துட்டு டோனர் யாராவது இருக்காங்களான் தான் கேட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டோனர் வந்து கிடைக்கல. ஏன்னா அவங்க 3 மணிக்கு அடிப்படுதுன்னா அடுத்த நாள் 3 மணிக்குள்ளே ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. நைட்டே ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு சொன்னாங்க. நைட்டு ஆப்ரேஷன் பண்ணோன்னா அந்த 1.5 லட்சத்துக்கு நாங்கள் எங்கெங்கே போவேன். அதனால தான் பண்ணலை. அதுக்கு அடுத்த நாள் வர நாங்கள் வந்து டைம் கேட்டிருந்தோம். டாக்டர் வந்து நீங்கள் சீக்கிரமாக பண்ணி ஆகணும், நீங்கள் லேட் பண்ண அவருக்கு தான் ஆபத்து, என்ன வேணால் நடக்கலாம், அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சைன் எல்லாம் வாங்கிட்டாங்க. நம்ம நினைப்போம் ஒரு காலில் விழுந்து அடிபட்டது இவ்வளோ ஒரு ரிஸ்க் ஆகிடுச்சான்ட்டு. நாங்கள் கூட அதாங்கன்னு நினச்சோம். எங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாமே அதான் நினச்சாங்க. அவர் கீழே விழுந்ததில் இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து வரும்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எல்லாமே ரெடி பண்ணி அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதில் வந்து என்ன ரிஸ்க்னா அவர் ஸ்மோக் பண்ணி அவருடைய இந்த 2 சைடுமே 100 இரல் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது கொஞ்சம் நல்லாவே டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா கீழே மட்டும் தான் மறுக்கிற ஊசி போட்டு அவ்வளோ பெரிய சர்ஜரி ஆப்ரேஷனே பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அப்பா போயிட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர் கழித்து தான் வந்தாங்க. அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னே கேட்பீங்க, ஜோசப் எங்கே, அம்மா எங்கே, இவாஞ்சலின் எங்கன்னு கேட்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகல் ஃபுல்லாக நாங்கள் இருந்தோம், நைட்டு ஃபுல்லாக தம்பி வந்து இருப்பான். சாம் மட்டும் என்ன பண்ணுவாருன்னா வீட்டுக்கு அது மாதிரி போயிட்டு வருவார். ஆனால் பகல் ஃபுல்லாக நான் இருப்பேன். அதுக்கு அடுத்தது தம்பி நைட்டுக்கு வந்து அப்பா வந்து பார்த்துக்கிட்டா கிட்டத்தட்ட 5 நாள் ஹாஸ்பிட்டலில் தாங்க இருந்தோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் வந்து ஈவினிங் வந்து வந்துடுவான். அப்புறமா எங்கள் அம்மா சொன்னோம்ல, எங்கள் அம்மா வந்து ஃபுல்லாக சப்போர்ட்டாக எங்களுக்கு வந்து இருந்தாங்க. அதுக்கடுத்தது ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஜோசப் வந்துட்டான். அதுக்கப்புறமா எங்கள் அத்தை எங்கள் சித்தி வந்திருந்தாங்க. அப்புறமா எங்கள் சர்ச்சிலேருந்து பாஸ்டர் ஐயா வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஏதோ என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கிருபை தான். ஆப்ரேஷன் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் இல்லைன்னா நினச்சிக்கோங்களேன் இது வந்து சாத்தியமே ஆயிருக்காது. சர்ஜரி பண்ணின பிறகு திரும்பி ஒரு ஸ்கேன் எடுத்தாங்க. ஏன்னா அது வந்து எப்படி வந்து ஃபிட்டாக இருக்குது, நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்காக ஃபிட் பண்ணாங்க. அவருக்கு 2 வாட்டி அந்த பிளேட்டு அதெல்லாம் வைக்கும்போது செட்டே ஆகலையாம். எலும்பு அப்படியே உடஞ்சி பிஸ்கட் மாதிரி கொட்டுதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் வந்து இருக்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மலையில் மரத்தில் இருந்து இலைகள் எல்லாம் வந்து விழுந்துட்டு இருந்துச்சு. அதை நான் பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் வந்து மைண்ட் வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து கூப்பிட்டு வந்து காஃபி வந்து கொடுத்துட்ருப்பாங்க. இது தாங்க அந்த எஸ்ரே. உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி அடிபட்டிருக்குன்னு.
அதுக்கு அடுத்தது இது அப்பா தாங்கியிருந்த வார்டு, ஜென்ரல் வார்டில் தாங்க வச்சுருந்தோம். ஜென்ரல் வார்டுக்கே ஒரு நாளைக்கு 1500 அப்படி தான் போயிட்டுருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தாண்டதுக்கு நீங்கள் எல்லாருமே பக்க பலமாக இருந்திருக்கீங்க. வசனம் பார்த்துட்ருக்கோம், அப்போ வந்து ஒரு வசனம் வந்து எங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு. அந்த வசனத்தை எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு தூக்கமே வரல, அவருக்கு அந்த வலி வேதனைகளெல்லாம் அடங்கவே இல்லை. அவருக்கு வந்து தூங்குறதுக்கு மருந்து கொடுத்து தான் தூங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ கூட அந்த வலியில் அவர் தூங்கவே மாட்டேங்கிறாரு, துடிக்கிறாரு, கத்துறாரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கத்தர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரலி உமது ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:4 இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் முடிஞ்சு அடுத்த நாளுங்க அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா, ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க சொன்னாங்க. ஏன்னா இந்த டவுசர் அது மாதிரிலாம் போட முடியாது, அதனால் லுங்கி தான் நம்ம கட்டிகிட்டு இருக்க முடியும். இவ்வளோ தாங்க நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லே வீடியோ எடுத்தோம். ஏன்னா எடுக்கிற அளவுக்கு சூழ்நிலை இல்லை, அதனால் எடுக்கலை. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது டிஸ்சார்ஜ் ஆகிறோம் நம்ம. அடுத்த நாள் நம்மளுடைய ஆன்டி சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளை வந்து மீட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது மணிமாலா அக்கா வந்திருந்தாங்க. ரெண்டு பேரும் நம்மளை வந்து ஹாஸ்பிட்டலே வந்து பார்த்துட்டு போனாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, 5வது நாள் முடிஞ்சு 6வது நாள் ஒரு வாரம் போயிடுச்சு. ஒரு வாரம் கழித்து நம்ம அப்பாவை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவர் இது மாதிரி உட்காரவே கூடாதான், டாக்டர்கிட்ட அப்புறமா தான் நாங்கள் போய் இப்போ அதான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போய் திட்டு வாங்கிட்டு வந்தோம். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா, அப்பாவுக்கு இமாஜினுக்கு எல்லாமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பர்த்டே வந்து வரும். அவருக்கு வந்து அந்த பர்த்டே வரும்போது அவருக்கு 63 வயசு ஆகிடுச்சு. அந்த 63 வயசுக்கு தான் அவர் வந்து சொல்லிகிட்டே இருந்தார், எனக்கு நீங்கள் என்ன வாங்கி தருவீங்க, சட்டை வாங்கி தருவீங்களா, சாக்லேட் வாங்கி தருவீங்களா, எனக்கு லுங்கி வாங்கித்தாமா, எனக்கு பனியன் வாங்கித்தாமான்னு கேட்டுகிட்டே இருந்தார். அதை வந்து நான் பெருசாகவே எடுத்துக்கல, இவருக்கு என்ன நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டோம். அவருக்கு அந்த அடிபட்டு அவரை வந்து உயிர் பொழைப்பாரான்னு ஒரு டவுட்டு ஆன பிறகு அந்த பர்த்டே வந்து எங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு. சரி, நம்ம அப்பாவை வந்து ஏசுப்பா காப்பாற்றி கொண்டு வந்திருக்காரு, அதுக்கு மெயினாக நீங்கள் இல்லைன்னா அது முடிவே முடிஞ்சிருக்காரு, அதுதான் உண்மை. உங்கள் மூலமாக தான் அவர் அவ்வளோ பெரிய கிரியை செஞ்சுருக்காரு எங்களுக்கு. உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக, ரொம்ப நன்றி. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, எங்களுடைய வீடு வந்து ரொம்ப அனலாக இருக்குது, அம்மா வீடு இப்போ இருக்கிற வீடு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு குடோன் இருக்குது, டவர் ஃபேனு அப்புறமா எலக்ட்ரிக் ஸ்டவ் எல்லாம் செய்வாங்க. அங்கே போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்த உடனே என்ன பண்ணோன்னா, நாங்கள் அதான் பர்த்டே அன்றைக்கி போயிட்டு ஒரு டவர் ஃபேன் வந்து அப்பாவுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். டவர் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே 1700 ரூபா 1700 ரூபாய்க்கு டவர் ஃபேனும் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வும் வந்து 900 ரூபாய் வந்துச்சு. அது வந்து வாங்கிட்டு போனோம். ஏன்னா இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா, இவாஞ்சலினுடைய பர்த்டேக்கு வந்ததுனால அவளுக்கு அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நம்ம வாங்கினோம். ஏன்னா இவாக்கு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் எங்களை மாதிரி நல்லாவே யூஸ் பண்ண வரும். அதனால் இந்த குடோனில் போய் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லோக்கல் ஷாப்பில் வாங்குறத விட இது மாதிரி குடோனில் போய் வாங்குவது நம்மளுக்கு ரொம்ப சீப்பாக இருக்கும். அந்த சார் வந்து நமக்கு நல்லாவே பழக்கமான சார், அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா, எல்லாமே செக் பண்ணி நமக்கு கொடுத்தாங்க. ஏன்னா வீடு வந்து ரொம்ப அனலாக இருக்குது. ஆனால் டவர் ஃபேன் வச்சுமே இப்போ வீடு கூலிங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இல்லை அனலாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இதுதாங்க அந்த 1700 ரூபாய் டவர் ஃபேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இதுதான் நாங்கள் வந்து அப்பா பிறந்த நாளைக்காக வாங்கி கொடுத்தோம். ஏன்னா இது ரொம்ப அவருக்கு யூஸ் படும்ட்டு வாங்கினோம். இப்போ கூட அவர் சொல்லிகிட்டே இருப்பார், ரொம்ப அனல் காற்று அடிக்குதுன்ட்டு. அப்புறமா இது வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. இப்போ எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து இதுதான், இது வந்து பார்த்திங்கன்னா 900 வரும். இப்போ குடோனில் வாங்கும்போது நமக்கு டேமேஜ் பீஸு அது மாதிரிலாம் அதை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வாரண்டி வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஷோரூமில் வாங்கினா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ரேட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. டவர் ஃபேனே இப்போல்லாம் 3500 ரூபாய் 4000 ரூபாய்க்கெல்லாம் விற்கிறாங்க. இது கொஞ்சம் கம்மியாகவே கிடச்சிச்சு. அதுக்கு அடுத்தது இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்திங்கனாலே ஒரு நம்மளுக்கு 2000, 1500, 700 அது மாதிரி வருது. 900க்கு வந்து இது வந்து ரொம்பவே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து வாங்கணுன்னே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் டவர் ஃபேன் வாங்குகிற ஐடியா கிடையாது, ஆனால் இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவாக்கு வந்து அதை வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம. பர்த்டேயெல்லாம் செலிப்ரேஷன் பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா, இல்லை அவ்வளோவெல்லாம் நாங்கள் பண்ணவே இல்லை. மார்ச் 16 வந்து அப்பாவுக்கு பர்த்டே, மார்ச் 18 வந்து இவாஞ்சலின் பர்த்டே. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இவாவுடைய அப்பா அம்மா இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுடைய வெட்டிங் டே. அப்படியே 3 தொடர்ந்தே வரும். மெயினாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எங்கள் அப்பா ஆசையை வந்து நிறைவேற்றினாங்க. அவங்க 2 லுங்கி எங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த லுங்கி அவர் சந்தோஷமாக வச்சுக்கிட்டார், ஐயோ எனக்கு லுங்கி கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னார். இப்போ அப்பாவுடைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ரொம்ப ஒல்லியாகி பயங்கரமாக இதாகிட்டார்.
அவர் ரெக்கவர் ஆக 1 இயர் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. கால் எடுத்து நடத்து நடக்கிறதுக்கு நம்மளை மாதிரி கொஞ்சமாவது நடக்க சீக்கிரமாக நடப்பாருன்ட்டு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். இது தாங்க அந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்டவ். பக்கத்தில் வந்து அசிரியா வந்து இருக்கிறான். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எங்கள் சேனலில் அந்த குட்டி பையனை. இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து காலியான பிறகு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப மஸ்ட்டுங்க, நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா பால் காய்க்கிறது, அதுக்கு அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ஸ்டவ்வை பொறுத்தவரை நமக்கு சூடு பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காஃபி, ஒரு குழம்பு, ஒரு கூட்டு, டக்குன்னு நம்ம வந்து சூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து பார்த்திங்களா நின்று காட்டுறாரு. இது மாதிரிலாம் நின்று காட்டி அவர் காலை வந்து ரொம்ப ஸ்டெயின் பண்ணிட்டார். அதனால தான் நம்ம ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போய் டாக்டர்கிட்ட நல்லா பாராட்டு வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு வந்தோம் அவரால். இப்போ டாக்டர்கிட்ட செக்கப் போயிட்டு வந்து இப்போ வந்து அவரால் இப்போ ஒன்றுமே முடியல. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த மாதம், அதாவது ஏப்ரல் மந்த் வந்து வர சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அப்போ போய் ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும். அப்பா வந்து கண்ட்ரோலாக இருந்தால் தான் அவருடைய கால் வந்து சரியாகும்ட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அவருக்கு வந்து என்னென்னா ஒரே மாதத்தில் நான் வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் இன்னும் லைஃப் லாங் வேலைக்கே அனுப்பக்கூடாதுன்னு அவர் டாக்டர் சொல்லிட்டாரு. அவரால் முடியாதுமா, நீங்கள் உங்கள் அப்பாவை உயிரோடு வச்சுக்கணும்னு நினச்சா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் அப்படி தான் டாக்டர் லாஸ்ட்டாக என்கிட்ட சொல்லி அமிச்ச வார்த்தை. இது என்ன சொல்கிறது, அப்படி தான் சொன்னாங்க. ஏன்னா டாக்டர் வந்து அவங்க நம்மக்கிட்ட உண்மையை சொல்லி தானங்க ஆகணும். நமக்காக நம்ம வருத்தப்படுவோன்ட்டு அவங்க பூசி மறைச்சி அவங்க வந்து சொல்லணுன்னு அவங்களுக்கு அவசியமே கிடையாது. அதனால் அவர் உண்மையே சொல்லிட்டார், அவர் வேலைக்கெல்லாம் போக முடியாதுமா. ஏதோ அவர் அப்படியே சொல்லிட்டார், கடவுள்கிட்ட போகிற வரை நீங்கள் அவரை வச்சுருக்கலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியே என்கிட்ட வான் பண்ணி அமுச்சிட்டாங்க. வேறு ஒன்றுமே பண்ண முடியல எங்களால். அப்பா ஆப்ரேஷன் பண்ண பிறகு இந்த டவர் ஃபேன் வந்து எதுக்கு வாங்கணும்னா ரொம்ப அனலாக இருக்குது. அவருக்கு அப்போ கூட அவருக்கு தூக்கமே வரலாங்க, ஏன்னா அனல் காற்று தான் வரும் நம்மளுக்கு டவர் ஃபேன் பொறுத்தவரை. இதுவரை கொஞ்சம் குடோனில் வாங்குகிற ப்ராடக்டாக நமக்கு வந்து சீப்பாக கிடைக்கிறதுனால கொஞ்சம் அவ்வளோவா எதிர்பார்க்க முடியாது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்த பிறகு நாங்கள் இந்த வாக்கர் வந்து பாரிஸில் போய் வாங்கினோங்க. பாரிஸில் இந்த மெடிக்கல் லைன் இருக்குது பார்த்திங்களா, அங்கே போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்குது. வாக்கரெல்லாம் நாங்கள் வந்து 900 அது மாதிரி வாங்கினோம். அதுக்கடுத்தது பெட்டு, கட்டிலில் வந்து பெட்டு இல்லை, அதனால் பெட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா ஏற்கனவே அம்மாவுக்கு காலில் அடிபடும் போது நம்ம போய் பாரிஸில் போயிட்டு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணனால அங்கேயே போய்ட்டு பெட்டு வாக்கர் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். இப்போ உட்காண்ட்ருக்கார் பார்த்தீங்களாங்க, இது மாதிரி காலை போட்டு உட்காரவே கூடாது. அவர் ஸ்ட்ரெயின் பண்ணி உட்காந்துட்டு அவர் என்ன நினச்சிட்டாருன்னா என்னால் முடியும், நான் இதை பண்ணுறேன், அதனால் சீக்கிரமாக கால் சரியாயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. அதுதான் ஒரு உண்மை. இப்போ டாக்டர் திட்டனால அப்போ கொஞ்சம் ஒழுங்காக இருக்காருன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளேயே போயிட்டு விளாண்டுட்ருக்கான் ஆசிரியா. டவர் ஃபேன் பொறுத்தவரை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில் அதிகமாக ஆகும்னு கேட்டிங்கன்னா கரண்ட் பில் எல்லாம் அதிகமாக ஆகாது, நம்ம தூங்கும்போது மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நான் என்னுடைய மனசுலேருந்தும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப நன்றி உங்களுக்கு. அதுக்கடுத்தது சம்மர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்களும் பத்திரமாக இருங்க. வெயிலெல்லாம் நிறையா சுற்றாதீங்க. வெளியில் போயிட்டு வந்தாலே தலைவலி பயங்கரமாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுடைய ஃபேமிலியிலேருந்து நீங்கள் அவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இவங்க பேர் தனிப்பட்ட பேருன்னு சொல்லவே முடியாது இதில். ஏன்னா இதில் அவ்வளோ பேருடைய கரங்கள் இதில் இருக்குது, உதவி பண்ண கரம். அதனால் தனித்தனியாக நம்மளால் சொல்லவும் முடியல, அதுதான் உண்மை. இதுதான் அப்பாவுடைய அந்த கால் ஆப்ரேஷன் பண்ணது. இடுப்பில் ஒன்று இருக்குதுங்க, அந்த இடுப்பு வந்து காட்ட முடியாது. நம்ம வந்து உட்காருவோம் பார்த்திங்களா, அந்த இடத்துலேருந்து அப்படியே வருது, டிக்கிலேருந்து அப்படியே வருது. அப்பாவுடைய ரிப்போர்ட் எல்லாமே இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் எடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வீடியோவும் இல்லை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.